ஒடிசாவில் நிகழ்ந்த ரயில் விபத்தில் 288 பேர் இறந்தனர். மீட்கப்பட்ட சடலங்கள் அங்குள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் தற்காலிகமாக வைக்கப்பட்டு இருந்தன. பின் பாலசர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. சடலங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்ததால் பள்ளிக்கு வர மாணவ மாணவிகள் பயப்படுகின்றனர். பெற்றோரும் குழந்தைகளை அனுப்ப தயங்குகின்றனர். இதுபற்றி மாவட்ட கலெக்டர் தத்தாத்ராயாவிடம் தலைமை ஆசிரியை பிரமிளா தெரிவித்தார். ஒடிசா அரசு ஒப்புதல் அளித்ததை அடுத்து பள்ளி கட்டிடம் இடிக்கப்பட்டது. 65 ஆண்டுகள் பழமையான பள்ளி கட்டடம் மோசமான நிலையில் இருப்பதாலும் மாணவர்கள் வர தயங்குவதாலும் இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்டப்படுவதாக பள்ளி தலைமை ஆசிரியை தெரிவித்தார்.